ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் வீடியோ. ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடேட்டர் ஃபிஷ்லாம் கொஞ்சம் எடுத்துருப்போம். அதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 feet டேங்க் செட்டப்பும் பண்ணியிருப்போம், அதோட வீடியோவும் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துருங்க. அந்த 2 feet டேங்க்லாம் வந்து நம்ம எடுத்த ப்ரெடேட்டர் ஃபிஷ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்டு இன்னொரு திங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் பீட்டாஸு, இம்போர்ட்டட் கப்பீஸு, அப்புறம் நார்மல் கப்பீஸு, அது மட்டும் இல்லாமல் கொரியர் பண்ணக்கூடிய ஃபிஷ்ஷஸ்ஸு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா லாங்கில் கொரியர் பண்ணக்கூடிய ஃபிஷ்ஷஸ் மட்டும் நம்ம வந்து அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணுவோம், சேல் போஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் டாகு, பேர்ட்ஸு எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணுவோம். டாகு பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங்கில் நம்ம வந்து சென்ட் பண்ண முடியாது, லோக்கல் ஒரு 30 kilometers சரௌண்டிங்கிலே வேணால் கொடுக்கலாம், நம்ம டெலிவரி பண்ணலாம். அதெல்லாம் வந்து நம்ம குரூப்பில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லோரும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. டே பை டே அப்டேட் வந்துகிட்டே இருக்கும், ஃபிஷ்ஷஸோட அப்டேட்லாம் வேணுங்கிறவங்க நம்ம காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இப்போ வந்து இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெட்டைல் கேட்ஃபிஷ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட்டைல் கேட்ஃபிஷ்ஷை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச நோட்ஸ் எல்லாம் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன், அதெல்லாம் தான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கேட்ஃபிஷ் வெரைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டைல் கேட்ஃபிஷ் தான் வந்து ரொம்பவே வந்து ஒரு அழகான ஃபிஷ்ஷு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே சீக்கிரமாக வளரக்கூடிய ஃபிஷ் தான் வந்து ரெட்டைல் கேட்ஃபிஷ்ஷு. ஒரு மந்த்லி மந்த் அதோட க்ரோத் ரேட்டு நமக்கு நல்லாவே தெரியும். மற்ற ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டைல் கேட்ஃபிஷ் வந்து ரொம்பவே சீக்கிரம் வளர்ந்துடும். அண்டு யூஸ்வலாக வந்து நான் எந்த ஒரு டேங்க்குமே வந்து ரெட்டைல் கேட்ஃபிஷ் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு நானோ டேங்க்கு, இல்லை ஒரு 1 feet டேங்க், இல்லை ஒரு 2 feet டேங்க்கு, வீட்டில் நம்ம நார்மலாக ஒரு டேங்க்கு, பிளான்டட் டேங்க்கு, அது ஒன்று செட் பண்ணியிருக்கோம். அதில் ஆசைக்கு நம்ம ஒரு ரெட்டைல் கேட்ஃபிஷ் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2.5 inches 3 inches கிட்ட இருக்கும், வாங்கிட்டு வந்து போட்டுருவோம், ஃபீட் போடுவோம், எடுக்கும், வளரும், வளரும், சீக்கிரம் வளர்ந்துடும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளர்ந்த பிறகு நம்மளால் அந்த டேங்கில் வளர்த்த முடியாது, திருப்பி அதுக்கு ஒரு டேங்க் அப்கிரேட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து யாருக்கும் வந்து ரெட்டைல் கேட்ஃபிஷ் சஜஸ்ட் பண்ணுறதில்ல. அண்டு அதுக்கு டேங்க் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக வந்து வந்து 4 feet 6 feet வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து அதில் வளர்த்தலாம், டேங்க்கில் வளர்த்தலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அதோட ஃபுல் க்ரோத்து நம்மகிட்ட வந்து ஆகிற வரைக்குமே வந்து நம்ம அந்த டேங்க்கில் வச்சு வளர்த்திக்கலாம், வேறு டேங்க் மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கோட ஃபில்ட்ரேஷன் வந்து கம்பல்சரியாக ஹெவி ஃபில்ட்ரேஷனாக இருக்கணும். ஏன்னா வந்து இந்த ரெட்டைல் கேட்ஃபிஷை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சாப்பிடும், அதிகமாக வேஸ்ட் கிரியேட் பண்ணும், சீக்கிரமாக வளர்ந்துடும். திரும்ப திரும்ப நான் சொல்கிற ஒரே விஷயம், சீக்கிரமாக வளர்ந்துடும். இதுதான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரிங் அண்டு ஃபீடிங் தான். கேரிங் வந்து பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ஏன்னா இந்த ஃபிஷ் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹார்டியான ஃபிஷ் தான். எந்த மாதிரி ஒரு வாட்டர் கண்டிஷன்லையுமே வந்து இது வந்து சர்வை பண்ணக்கூடிய ஃபிஷ் தான். நம்ம பெருசாக எதுவும் வந்து பண்ணவே தேவையில்லை. வீக்லி ஒரு 20% வாட்டர் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு திருப்பி நம்ம புது வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா மட்டும் போதும். அண்ட் இதோட ஃபீடிங் பற்றி பார்த்திங்கன்னா எல்லா வகையான ஃபீடிங்குமே வந்து இது வந்து சாப்பிடும். அதை பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ஃபுட்ஸ் சாப்பிடும், ஃபீடிங் ஃபிஷ்ஷஸ் சாப்பிடும், அண்டு சிக்கனு அது மாதிரி எல்லா ஃபிஷ்ஷஸுமே இது வந்து சாப்பிடும். விரும்பி சாப்பிடக்கூடிய ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரோசன் ஃபுட் சாப்பிடும். அது ஃப்ரோசன் ஃபுட் சாப்பிடும்போது சீக்கிரமாகவே வளர்ந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வகையான கேட்ஃபிஷ் வந்து அவைலபிளாக இருக்குது, அதாவது வந்து அல்பினோ ரெட்டைல் கேட்ஃபிஷ் அண்ட் நார்மல் ரெட்டைல் கேட்ஃபிஷ்ஷு. அல்பினோ ரெட்டைல் கேட்ஃபிஷ்ங்கிறது வந்து ரொம்ப ரேரானது, எல்லாருனாலே அதை வாங்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்பவே ஒரு ஹையான லெவலில் இருக்குது. இப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஒரு 4 inch சைஸ் அந்த சைஸ் நீங்கள் வாங்க போனீங்கனாலே மினிமம் ஸ்டார்டிங் வந்து ஒரு 15-20K மேலே தான் இருக்குது அதோட ப்ரைஸு. ஆனால் இதே வந்து ஒரு நார்மல் நம்ம பிளாக் கலரில் இருக்க ரெட்டைல் கேட்ஃபிஷ், நார்மல் ரெட்டைல் கேட்ஃபிஷ் வாங்க போனீங்கன்னா ஒரு 3 inch சைஸ் எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஒரு 300 எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் மெட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டேங்க் மெட்ஸ் பார்த்திங்கன்னா நார்மல் கம்யூனல் ஃபிஷ்ஷு, செமி அக்ரஸிவ் ஃபிஷ் கூட விடலாம், எந்த ஃபிஷ் கூட விடணுங்கிறது நம்மளோட சாய்ஸ் தான். எந்த மாதிரி ஃபிஷ் அது கூட ஆட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதோட வாய்க்கில் போகாத மாதிரி சைஸில் நம்ம ஆட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட வாய்க்கில் போகிற சைஸ் சின்ன சைஸ் ஃபிஷஸ்லாம் ஆட் பண்ணுறோம்னா அது வந்து ஃபீடிங்காக நினச்சி அந்த ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்றோம். அதனால் அதுக்குள்ளே வாய்க்கில் போக முடியாத சைஸ் ஃபிஷஸ் மட்டும் அதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து சர்ஃபேஸில் வந்து எடுக்கும், தண்ணிக்குள்ளே இருந்திருக்காது எந்த நேரமும், அதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுற நேரத்தில் சர்ஃபேஸில் வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஒரு கூச்ச சுபாவம், அது வந்து ஷையான ஃபிஷ்ஷு. இதை வந்து நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் டேங்க் செட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஆள் நடமாட்டோம், நம்ம வந்து அதிகமாக போய் வர இடத்துல செட் பண்ணும்போது அதை பார்த்துட்டு அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது செட் ஆகிடும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹைடிங் ஸ்பேஸ் ஆட் பண்ணுறது இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் தான். ரெட்டைல் கேட்ஃபிஷை பொறுத்த வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க ஜெண்டர்.
அதாவது வந்து ஒரு 12 to 15 inches வரைக்கும் வளர்ந்த பறவைகளை கண்டுபிடிக்கலாம். அதுவுமே வந்து அதோட கலரு, பாடி ஷேப்பு, ஃபின்னை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதோட சைஸையோ கலரையோ வச்சு எந்த எப்படினாலையும் நம்மளால் வந்து அதோட ஜென்ரல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. அதோட கேரக்டர் வச்சு மட்டுமே தான் நம்மளால் வந்து ஜென்ரல் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல் வந்து ஃபீமேலை வந்து சேஸ் பண்ணிகிட்டே இருக்கும், ஃபாலோ பண்ணி அது இது பண்ணிட்டு பின்னாடி போயிட்டுருக்கோம். அதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் எது மேல் எது ஃபீமேல்னு சொல்லிட்டு. இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும் ரெட்டைல் கேட்ஃபிஷை பற்றி. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 6 feet டேங்க் இருந்தால் எல்லாருமே வந்து ரெட்டைல் கேட்ஃபிஷை வீட்டில் வளர்க்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.